ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சால்ட்டோட கலந்து சாப்பிட்ற போது அந்த வேர்க்கடலை நம்ம வாயில் அங்கங்கே கடிப்படும், ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சுவையான வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுடாயிட்டு இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் சேர்க்குறேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்றனால நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் டக்குன்னு காலியாகிற வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம எண்ணெயிலே வதக்கி தான் செய்ய போகிறோம். அந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிடலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயோட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெண்டைக்காய் மசாலா எல்லாமே கலந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நம்மளோட சுவையான வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டே இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டே. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.